ஒரு சின்ன பதிவு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், இந்த கோவிலில் நடக்கிற நிர்வாக குறைகளை மக்களின் சார்பாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய போகிறோம். இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் காவேரி ஆற்றினால் சூழப்பட்ட ஒரு தீவு நகரம். 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான திருத்தலம் தான் இந்த ரங்கநாதர் கோவில். தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த கோவிலோட ராஜகோபுரம் தெற்கு ஆசியாவில் மிகவும் பெரியது. 236 அடி கொண்டு கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா ஸ்தலமாகவும் இது இருக்கு. காவேரி மகா புஷ்கரம், இந்த புஷ்கரம் 144 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஒவ்வொரு நதிக்கும் ஒரு ராசி இருக்கு. அந்த வரிசையில காவேரி ஆறு துளாராசி என்பதாலும் இப்ப நடந்து முடிந்த குரு பெயர்ச்சியில கன்னிராசியிலிருந்து குரு பெயர்ச்சி அடைந்து துளாராசிக்கு சென்றடையும் நிகழ்வுதான் காவேரி புஷ்கரமாக கொண்டாடப்படுது. மகா புஷ்கரம் விழாவானது செப்டம்பர் 12 தொடங்கி செப்டம்பர் 23 வரை 12 நாட்கள் நடைபெறும். இந்த 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகா புஷ்கரத்துல பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான பக்த கோடிகள் ஸ்ரீரங்கம் வராங்க. காவிரி ஆற்றுல நீராடி ரங்கநாதரை பாக்குறதுக்கு மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்படுது. கோவில் நிர்வாகம் பக்தர்களை சரியா வழிநடத்த தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கோவிலின் சார்பாக பக்தர்களை வழிநடத்த சரியான நபர்கள் தேவையான அளவுக்கு நியமிக்கப்படல. சர்வ தரிசனம் அதாவது ஃப்ரீ தரிசனத்துல சாமி பார்க்க 8 மணி நேரம் ஆகுது. அதுவே சிறப்பு தரிசனம் ஃப்ரீ டிக்கெட்ல சாமி பார்க்க 2 மணி நேரம் ஆகுது. சிறப்பு தரிசனத்தோட என்ட்ரி ஃபீ ஒருத்தருக்கு 250 ரூபா. எல்லாராலையும் 250 ரூபா கொடுத்து சாமி பார்க்க முடியாது. அதே சமயத்துல 8 மணி நேரம் வெயில காத்திருந்து சரியான தரைவிரிப்பு வசதி கூட இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, உட்கார்றதுக்கு இடம் இல்லாம, சரியான காற்று மற்றும் கழிப்பறை வசதி இல்லாம பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க. இதனால ஒருத்தருக்கு 250 ரூபா கொடுத்து சாமி பார்க்க வேண்டிய நிலைக்கு மக்கள் கோவில் நிர்வாகத்தினால் தள்ளப்படுறாங்க. பக்தர்கள் நிற்பதற்கு சரியான வரிசை கோவில் நிர்வாகம் அமைத்து கொடுக்காத காரணத்தினால் பக்தர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் முந்தியடித்து செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் மிகவும் அவதிக்குள்ளானார்கள் என்பதுதான் கஷ்டமான உண்மை. வரிசையில் காத்து கொண்டிருந்த பக்தர்கள் நிர்வாகத்தை வசைப்பாடிட்டு இருந்தாங்க. மக்களின் குரலாக கோவில் நிர்வாகத்திற்கு என்ன சொல்ல வரோம்னா, பக்தர்கள் சாமியை பார்க்க வர்றதே நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னு தான். பண்டிகை காலங்களில் சுவாமி தரிசனம் செய்ய வர பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரணும்னும், அவங்க தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது அந்த நிம்மதியும் மனநிறைவும் அவங்களுக்கு கிடைக்கணும். சிறப்பு தரிசனத்துல வர பக்தர்களை மட்டும் கவனிக்காம சர்வ தரிசனம் செய்யற பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுத்து அவர்களை வழி நடத்தணும்ன்றதுதான் பக்தர்களுடைய வேண்டுகோள். மாற்றம் வேண்டி இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. இந்த பதிவு ஸ்ரீரங்க அறநிலையத்துறையை சென்றடையும் வரை பகிரவும். நன்றி.